இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நவக்கிரகம் தோஷம்ங்கிறதுக்குள்ளான ஒரு எளிமையான பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாதாரணமா இந்த எளிமையான பரிகாரம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு சொல்லுவா. இந்த எளிமையான பரிகாரம்னா என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு நிறைய ஜலம் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில சூரிய பகவான்கிட்ட போய் முன்னாடி நின்னுட்டு நம்ம கோளரு பதிகம் தெரியும், அதுல ஒரு மந்திரம் வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த மந்திரத்தை முழுசா சொல்லி நம்ம அழகாக அந்த தீர்த்தம் ஒருவேளை எனக்கு வந்து அந்த மந்திரம் தெரியல நான் என்ன பண்றது படிச்சுக்கலாம், படிச்சா தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னா சப்போஸ் தெரியல அப்படின்னா சூர்யாவை போற்றி, அடுத்தது சந்திராவை போற்றி, அடுத்தது செவ்வாய் பகவானை போற்றி, அடுத்தது புதாயை போற்றி, இப்படி போற்றிகள் சொல்லியோ அல்லது நமக மந்திரத்தை சொல்லியோ அந்த அர்க்கியத்தை விடுறது, அதாவது அந்த தீர்த்தத்தை விடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்பிரகாரம் பார்த்துட்டேன்னா கல்பூரத்தை எடுத்து ஆராய்ச்சி தீபாரணம் சூரிய பகவானை காண்பிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நவக்கிரக சாந்தி, நவக்கிரக தோஷங்கள் நீங்கும், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் உங்களுக்கு விலையை கொடுக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் போயிடுத்துனாலே உங்களுடைய அடுத்த விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இதை தொடர்ந்து டெய்லி காலை வேலைகள் இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லையா. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். மனசில் இந்த கவலை அந்த கவலை, இதை பண்ணுறோமா அதை பண்ணமா என்ன பண்ணணும் தெரியல, சக்ஸஸ் ஆகுமா கவலையே படாதீங்க, 100% சக்ஸஸ் ஆகும். முருகப்பெருமானை வேணுங்க வெற்றி அடையும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.